ஹலோ சொல்லுமா. கிளம்பிட்டியா? நான் கீழே தான் இருக்கேன். இல்லடி. கதிர், தூங்குறியா? டேய், ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு ஹாஃப் அன் ஹவர் லேட்டு. நீ என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு. என்ன உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு சரியில்லையா? ம், ஆமாம், உடம்பு சரியில்லை தான். இன்னைக்கு ஒன்றா நீ ஆட்டோவில் போயிறியா? ஆட்டோ இல்லையா? வாய்ப்பே இல்லை. ஒழுங்காக கீழே வந்துரு, நான் உனக்கு 5 மினிட்ஸ் டைம் தரேன். புரிஞ்சிக்கோடி, உடம்பு சுத்தமாக முடியல. நானும் ஆட்டோ கசனை கூட போட்டு கீழே அனுப்பிடுமா? இப்போ நீ கீழே வரியா இல்லை நான் மேலே வரட்டா? ப்ளீஸ் டி, புரிஞ்சிக்கோ. இதெல்லாம் வேலாவாது, நான் மேலே வரேன். ஏ இரு, நானே கீழே வரேன். ஆ, குட் பை. நான் கீழே வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வா. ம், வரேன் வை. உன்னையாரி வீட்டுக்கிட்ட வர சொன்னா யாரா பார்த்து என்ன நினைப்பாங்க? என் ஹஸ்பண்ட் விட நான் வரேன், யார் என்ன கேட்பா? கரெக்டு தான். ஏறு போலாம். ஏ நில்லு, ஆட்டோலே போயிரு. நீ சூப்பர். வண்டியை விட்டு கீழே இறங்குடா, நான் வண்டி ஓட்டுறேன். கண்ணம்மா. என்னம்மா? ஆல்ரெடி ஹை ஃபீவரில் இருக்கம்மா, ஏன் வெறுப்பேத்தாத, ஏறு. இந்த சின்ன விஷயத்துக்கு கூட உனக்கு என் மேலே ட்ரஸ்ட் இல்லைல்ல? இப்பெல்லாம் நீ வர வர முன்னம்மா. எது சொன்னாலும் ட்ரஸ்ட் இல்லை, அது இல்லைன்னு. சரி. ம், இது வேறையா? நல்லா வீட்டாக வச்சுருப்பா. ஏடா, வண்டி ஓட்டிடுவாங்களா? என்ன தேர்றா? என்ன தெரியல? இதில் கிக்கர்னு ஒன்று இருக்குமே, அது எங்க? இது செல்ஃப் ஸ்டார்டர். எனக்கு தெரியும், எங்கள் அப்பா வண்டியில் இருக்கோம், அதான் கேட்டேன். இது அந்த T50 இல்லையா? சீப்பா. பேண்டு படத்தில் வண்டி ஓட்டணும் ஆசை மட்டும். இறங்கிப்போ.
கதிர், நான் எப்படி வண்டி ஓட்டினேன்? வியர் மாலை பைக்கை சுட்டு தெரியுமா நீ? அந்த மாதிரி ஓட்டினேன். சீப்ப, சரி நான் போய் கிளம்புறேன். ஹேய், நீ எப்படி போவ? நான் வேணா திரும்ப கொண்டு போய் விடவா? திருப்பியுமா? நீ பைக் ஓட்டுற? ஒரு வாட்டி பைக் ஓட்டுனதே போதும். தம்பி இங்கே தான் பக்கத்தில் தான் சொன்னான், அவனை கூட போய் வீட்டில் விட்டுருவான். நீ ஆஃபீஸ் போ. ஏய், ஒரு நிமிஷம் இரு. உடம்பு சரியில்லை சொன்னல, இதில் மூணு வேலைக்கு மாத்திரம் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு மறக்காமல் சாப்பிட்டு போடு. கண்ணம்மா, உங்கள்கிட்ட கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பேசணும். யார் இவர்? ஆ, ஃப்ரெண்டு. டைம் இல்லை கண்ணம்மா, கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பேசணும், புரிஞ்சுக்கோ. ம், பேசிட்டு வா. ம், வாணா போகலாம். இரா, அவ பேஸ்ட் வந்துட்டோம். என்னண்ணா அக்கா, வேறு ஏதோ பையன் கூட நின்று பேசிகிட்ருக்காங்க. ஆ, ஃப்ரெண்டாண்டா. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனா கையை பிடிச்சி நின்று பேசலாமா? இல்லை கேட்க மாட்டியா நீ? கையை தானே பிடிச்சி பேசுகிறான். இப்படின்னா கூட்டு ஓடியா போயிட்டான். என்னென்னு தெரியும் பேசக்கூடாரா? ஏதாவது வந்து சொல்ல போகிறா. ம், அவன் எப்படிடா என்கிட்ட அப்படி கேட்கலாம்? என்ன கேட்டான்? என் கிட்ட போய் 50,000 ரூபாய் கேட்குறான், அதுவும் உடனே. காசு தான் கேட்டானா? ஆமாம். உனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, கிளம்பல நீ இன்னும்? சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கண்ணம்மா! என்னம்மா? நீ பாட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டே இருக்க. நான் கூட கையை பிடிச்சி வேற ஏதோ கேட்டிருக்கான்னு பார்த்தா காசு கேட்டிருக்கான். நான் தான் சொன்னேன்ல, என் கண்ணா பற்றி எனக்கு தெரியாதா? தூரத்துலேருந்து பார்த்து தப்பா சொல்லக்கூடாதா? இப்படி தூரத்துலேருந்து பார்த்து தப்பா சொல்லி தான் பாதி பேரோட கதல் பாதியிலே போயிருக்கு. உள்ளவர் எப்படி? என் ஆள் கூட நேற்று நைட்டு லவ் யூ மை லாஸ்ட் டெத்னு சொன்னா தெரியுமா? லவ் யூ சொல்ல போனோம் நம்படா, இந்த டில் மை லாஸ்ட் விச்சே சொல்கிறா பாரு. அந்த பொண்ணு நம்பாத, நான் சொல்ல மீம் சொல்லுது.